Hi friends, welcome to Sai's Media. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு காரைக்குடி ஸ்பெஷல். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ மட்டன் நல்ல சுத்தமா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல ஆட் பண்ணிட்டு அந்த குக்கர் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிருக்கேன். மட்டன் வேக வைக்கறப்ப இஞ்சி பூண்டு விழுது அதுலயே ஆட் பண்ணீங்கன்னா மட்டன்ல கஸ் ஸ்மெல் உங்களுக்கு வந்து சாப்பிடறப்ப இருக்காது. இது எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டு 10-15 விசில் விட்டுருக்குங்க மட்டன் வேகிறதுக்கு. நல்லா குக்கர் விசில் நல்லா வந்த அப்புறம் நல்லா விசில் வரட்டும். 10-15 விசில் வந்தால் தான் மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக ஆகும். வேக வச்சு அது ஒரு சைடில் இருக்கட்டும். நான் இப்போ சட்டியை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு பட்டை அன்னாச்சிப்பூ கடல் பாசி கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம புடிசு புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் பொன்னிறம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லைட்டாக கோல்டன் கலரில் வந்த அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் கிளறி விடுங்க. எண்ணெய் கசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்கினோடனே குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு தக்காளி அந்த சைடில் வெந்துட்டுருக்கட்டும். நல்லா சைடில் அதை வச்சுக்கோங்க. நல்லா வெந்த அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மட்டனும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விடுங்க. தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோட அந்த மட்டை நல்லா சொல்ல சொல்ல வதங்கட்டும். நல்லா வதங்கின அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட மட்டை நல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா பச்சை வாடை மிளகாத்தூள் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா மட்டனோட அந்த மிளகாத்தூள் மசாலா வந்து நல்லா சேரட்டும். கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அந்த மசாலாக்குள்ளே இறங்கட்டும். நம்ம வேக வச்ச தண்ணி மட்டன் தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க. அதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குது. குழந்தைங்களுக்கு அதில் உப்பு போட்டும் கொடுங்க ரொம்ப நல்லது. அந்த மட்டன் தண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மசாலா போட்டு வச்சு கறியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்ட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மட்டன் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டுப்பேன். பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. 10 நிமிஷம் சைடில் நல்லா அது கொதிக்கட்டும். கொதிக்கப்புறம் சைடில் இப்போ என்ன பண்ண ஒரு ஜாரில் 1 கையளவு தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. முந்திரி இருந்தால் முந்திரியும் ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட முந்திரி இல்லை அதனால் நான் ஆட் பண்ணல. முந்திரிக்குமா கொஞ்சம் ஆட் பண்ணிங்க செம ஃப்ளேவராக இருக்கும். நான் வந்து இதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பேஸ்ட் இதில் கன்சன்டென்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் என்ன பண்ணி நல்லா கொதிக்கிற மட்டன் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. தேங்காய் போட்டனால ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா சூடான சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். இதை சுடசுட சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.